வெல்கம் டு எவேனஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கெடியூல் வீக்லி ஸ்கெடியூல் வந்து எந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து டவுட் வருது. ஏன்னா நம்ம பொது தமிழ் பகுதியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அதாவது யூனிட் 8லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் சரிங்களா. அதனால் டவுட் வருது. ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா. ஏன்னா பொது தமிழ் பகுதியிலேருந்து நம்ம லெசன்ஸ் கொடுக்கும்பொழுது நம்ம குரூப் ஒர்க்கு தான் ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. யூனிட் 8லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா யூனிட் 8ல 40 கேள்விகள் வந்து நமக்கு கேட்குறாங்க இல்லையா. அதனால் நம்ம யூனிட் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து தமிழ் சமுதாய வரலாறு, நம்ம தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னா நம்ம தமிழ் புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழுடைய தமிழ் சமுதாய வரலாற்றை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்கள் தான். மொத்தம் எத்தனை லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லெசன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக் ஸ்கெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா 7 லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன், 7 லெசன்ஸ் கொடுத்துருப்பேன். 8, 9 அப்படிங்கிற லெசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட 12th புக்கில் இருக்குது சரிங்களா. 12th புக் வந்து எங்கள் இல்லை அப்படிங்கிறனால அதை நான் ஒமிட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற ஆட் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் வந்து 12th புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த ரெண்டு லெசனையும் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் வந்து தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த 7 லெசனுக்கு வந்து நான் வீடியோ கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா. என்னென்ன லெசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேட்டு ஸ்டடியும் கொடுத்துருப்பேன், வீடியோ கிளாஸஸும் கொடுத்துருப்பேன் சரிங்களா. மறக்காமல் பாருங்கள். ஓகே, அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் பகுதியிலேருந்து ஒரு 3 பார்ட் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன் சரிங்களா. உங்களுக்கு வந்து தொழில் கண்டுபிடிப்புகள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். அடுத்தது தமிழ் இலக்கிய வரலாறு. இங்கே தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறதுக்கு வாங்க. இப்போ தமிழ் சமுதாய வரலாறுல நம்ம எந்த லெசன் படித்தோம், பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து தான் படித்தோம் சரிங்களா. 9 லெசன் எங்கே இருக்குது, பொதுத்தமிழ் பகுதியில் தான் இருக்குது. அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறப்போ சங்க காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் என்னென்ன இலக்கியங்கள் இருந்துச்சோ எல்லாமே நம்ம தமிழ் புக்கில் தான் இருக்குது. ஸோ 15 கணக்கு நூல்களில் தொடங்கி தொகை நூல்கள், காப்பியங்கள், சிற்றி இலக்கியங்கள், தனிப்பாடல்கள், சமய முன்னோடிகள்லாம் என்னென்ன பண்ணாங்க, பாவேந்தர்கள் எழுதிய கவிதைகள், மரபு கவிதைகள், புதுக்கவிதை, மொழிபெயர்ப்பு கவிதை, சிறுகதை, தமிழ் மொழி, தமிழ் அறிஞர்கள் பற்றியும், அவர்கள் தொண்டாற்றிய அப்புறம் அயல் நாட்டவர்கள்லாம் தமிழ் மொழிக்கு தொண்டாற்றியிருப்பாங்க அவங்கள பற்றியும், அகர முதலை வரலாறு பற்றியும், கலைகள், தமிழகம், தமிழ் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம படித்து தாங்க ஆகணும். அப்போ தான் வந்து இந்த தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு கவர் ஆகும் சரிங்களா. ஓகே, மகளிருடைய சிறப்புகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் 8ல. அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குரூப் 4க்கு பொதுத்தமிழ் படிக்கிறது இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா. பொதுத்தமிழ் குரூப் 4க்கு வந்து பொதுத்தமிழ், நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு, அடுத்தது திருக்குறள் இதெல்லாமே படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 4 பொதுத்தமிழ் நம்ம இங்கே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அப்போது நம்மளோட ஃபோக்கஸ் வந்து யூனிட் 8 கம்ப்ளீட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து குரூப் 4 பொதுத்தமிழுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே சமயத்தில் 2க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம் சரிங்களா. நம்ம யூனிட் 8க்கு வந்து கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம், ஸ்கெடியூல் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் ஓவரால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது, அதாவது சிலபஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது நம்ம குரூப் 4க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம், குரூப் 4க்கு தான் வந்து ஸ்கெடியூல் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சிலபஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எங்கே படிக்க வேண்டிய சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா, எந்தெந்த எக்ஸாமுக்கு நாமளும் அதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். குரூப் 4 வந்து பொதுத்தமிழ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் யூனிட் 8க்கு இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜிகே எல்லாம் போகும்பொழுது, அதாவது அதர் டாபிக் எல்லாமே வந்து நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப் 4க்கு உண்டான ஜிகே பகுதியில் வந்து இங்கேயே முடிச்சிடுங்க. ஸோ நீங்கள் குரூப் 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா குரூப் 4 வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, நம்ம வீக்லி ஸ்கெடியூல் 2ல வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 கணக்கு நூல்கள்